வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சார். விதி விளக்கான ஒரு வாகனம் அப்படிங்கிறதாங்க சார். ஏன்னாங்க சார், நான் செல்ஃப் ப்ரொப்பல்டு வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடுதுங்க சார். அதனால் பார்த்தீங்கன்னா தானாக ஒரு வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போய் யார் மேலே இடிக்க போகிறது கிடையாது. அதுமில்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த வண்டி வந்து, ஸ்பீடு கிடையாது இதுக்கு வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்துடுதுங்க சார், ஸ்லோ ஸ்பீடு கேட்டகரியில் வந்துடுது. பெரிய ஜேசிபி பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே போகும் சார் ஸ்பீடு. அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். நம்ம ஏஐரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கேட்டு நம்ம வாங்கியிருக்கோம், டெஃபினேஷன் வாங்கியிருக்கோம் சார். எங்களுக்கு நல்லா எல்லாமே இருக்குங்க சார். அதில் நம்ம ஓடலன்னா விட்டுக்கலாம், யாரும் மறைக்க மாட்டாங்க. ஆடியோவோ இல்லை போலீஸோ யாரும் மறைக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க சார். இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்குதுங்க சார். அதெல்லாம் இது பண்ணலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் சார். நான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க தாமஸுங்க சார். எங்களோட நேம் பார்த்தீங்கன்னா டாம்கோ அக்ரோ மிஷின் பிரைவேட் லிமிடெட், எங்களோட கம்பெனிங்க சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா மினி ஜேசிபி, அந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஜேசிபி செஞ்சுருக்கோம். நீங்கள் இதனால வரைக்கும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஜேசிபி பார்த்துருப்பீங்க. அதை வந்து குட்டியாக செய்கிற கம்பெனி தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார், திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா பழனி ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜுங்க சார். காலேஜ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் குட்டத்துப்பட்டி கன்னிகாடி வர வழியில் நாங்கள் இருக்கோம் சார். திண்டுக்கல்லேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க சார் நம்ம ஊர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டியான மிஷின் இந்த ஜேசிபியை தான் நாங்கள் வடிவமைப்பில் நாங்கள் எங்களோட சொந்த வடிவமைப்பில் நாங்கள் பண்ணிக்கிருக்கோம் சார். இந்த வாகனம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னாங்க சார், விவசாய வேலைகள், ஆல பிளாக் மிஷின், பிளேயாஸ் பிரிக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இந்த பயன்படுற மிஷின் தான் சார் இந்த வாகனம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம இந்த வாகனத்தை கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃபீல்டை வந்து நாங்கள் ஒரு 18 வருஷமாக இருக்கோங்க சார். 12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜேசிபி ஸ்பேர்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால இது சம்மந்தமாக நான் பார்த்திங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் சார் இருந்தது. மக்களுக்கும் இந்த கொரோனா ஃபீல்டில் வேலை வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இது இல்லாதனால தொழில்கள்லாம் நிறையா முடங்கி இருக்குதுங்க சார். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் சார் இருந்தது ஆராய்ச்சி. அது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி உருவாச்சுங்க சார். இது வந்து பார்த்திங்கன்னா டாம்கோ மினி கிராப் அந்த மிஷினுங்க சார். இது என்ன சார், சின்ன கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6.5 HP பெட்ரோல் இன்ஜினில் கொடுக்குறோங்க சார். 5 HP இபி கனெக்ஷனில் ஓடுற 5 HP மோட்டார்லேயும் கொடுக்குறோங்க சார். 9 HP பெட்ரோல் இன்ஜின்லேயே கொடுக்குறோம், டீசல் இன்ஜின்லேயும் 10 HP கொடுக்குறோங்க சார். ஆமாம், இதோட ரேட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குங்க சார். நம்ம 2 லட்சம் ரூபாயிலேருந்து நம்ம ப்ரைஸ் ஆரம்பிக்கிறோங்க சார். நம்ம இது வந்து இது நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க சார். இதே மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டீசல் இன்ஜின் போட்டோம்னா அது தந்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இது பெட்ரோலில் 6 HP போடலாம் சார், 5 HP மோட்டார்லேயும் பண்ணிக்கலாம், பெட்ரோல் இன்ஜின் 9 HP பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா 3-4 வெரைட்டியில் நம்ம பண்ணிக்கலாம் சார். இது ஆல பிளாக் மிஷினுக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்ல வரலாம். அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆல பிளாக் பிளேயர்ஸ் பிரிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வரப்பிரசாதம்னு சொல்ல வரலாம் சார். ஆமாங்க சார். இது பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா 10 வேலையை குறைச்சிருதுங்க சார். சொல்ல போனோம்னா 10 வேலையை குறைக்க எப்படின்னாங்க சார், அவங்க அள்ளி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 4000 கல் அந்த 5000 கல் அடிக்கிறாங்கன்னா டெய்லி 80 டன்னுலேருந்து 100 டன்னு வரைக்கும் அவங்க மண்ணை எடுத்து போட ஜல்லி சிப்ஸு இது மாதிரி அள்ளி போட வேண்டியது வருதுங்க சார். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது அள்ளி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ரிவர்சிபிள் மிக்சரு, மிக்சருக்கு அள்ளி போடுறது இந்த மாதிரி வேலைகளுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். அவங்கள 10 ஆள் இருந்துச்சாங்க வந்து அவங்களை மெயின்டெனன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சம்பளம், அவங்கள கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து விடணும். அதுமாரிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீ செலவு இருக்குது, மதியம் சாப்பாட்டு செலவு இருக்குது, சாப்பாடு பிரேக் விடணும், மதியம் அடுத்து ஈவினிங் டீ தரணும், மறுபடியும் அவங்கள கொண்டு வீட்டுக்கு விடணும். இதுக்கு மேலே அவங்களோட பஞ்சாயத்துக்கெல்லாம் எல்லாம் சமாளித்து தான் சார் ஒரு கம்பெனியை ரன் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது வண்டி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆள் ஆப்ரேட்டர் போதும், அவங்க பார்த்திங்கன்னா ஏசி அள்ளி போட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க சார். ஆமாங்க சார். கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல முறையில் நடந்துருக்குங்க சார். இது வந்து ஆல பிளாக் பிளேயர்ஸ் பிரிக்கு இந்த சேம்பர் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ரொம்ப சின்ன கம்மியான ரேட்டில் இருக்கிறதுனால அந்த இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப எடுத்துகிட்டு போகிறாங்க. விவசாயிகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னாங்க சார், அவங்களுக்கு வரப்பு போடுறது, வாய்க்கா போடுறது, இந்த மாதிரி தென்னை மரம் இதுகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா வைக்கிறது, வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை இது இதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு குழி எடுக்கிறது இதுக்கெல்லாம் நல்ல பயன்பாடுகள் இருக்குதுங்க சார். மற்றபடி பார்த்திங்கன்னா இது இந்த ஊராட்சி நகராட்சிகளில் பார்த்திங்கன்னா அந்த குப்பை எடுக்கிறது, கால்வாய் தோண்டுறது, பைப்லைன் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இன்ஜினியர் இவங்க மாதிரி வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரே சைட்டில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வீடு முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே இடத்துலேயே வேலை அஸ்திவாரம் பறிக்கிறது, அந்த காம்பவுண்ட் சுவருக்கு இது பண்ணுறது, ஜல்லி மணல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து போகிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இவங்களுக்கு சர்ச்சு மசூதி இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா
இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இதுக்கெல்லாம் டெத் ஆனாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு குழி எடுத்துன்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது கொரோனாவில், அதெல்லாம் ரொம்ப அலையிறாங்க சார். 5000 வரைக்கும் கூட செலவாகுதுன்னு சொல்ல வர்றாங்க சார். இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வேலையாட்களை குறைக்கணுங்கிறது ஒரு இது இருக்குது. வேலையாட்களும் கிடைக்காத சூழ்நிலையில் இது மாதிரி மிஷின்கள்லாம் கொஞ்சம் வரப்பிரசாதம் சார். தான் சார் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் ஆகுங்க சார். 3/4 லிட்டர் வரைக்கும் நமக்கு இப்போ குடிக்குதுங்க சார். நம்ம 3/4 லிட்டர் தான் இப்போ செலவு சொல்ல போனோம்னா நம்ம ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் நம்ம சொல்லிடுறோம் சார். இது லம்பாட் இன்ஜின் நம்ம போட்டுக்கிருக்கோம் சார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கவி கிராப்பில் அந்த 1 இன்ஜின் வேறு போட்டுக்கிறோம் சார். நல்ல மைலேஜ் கிடைக்குதுங்க சார். நல்ல ஃபீட்பேக் நல்லா கொடுக்குறாங்க சார். ஆமாம், நல்ல முறையாக அது போய்க்கிருக்குது சார் மிஷினு. பெரிய ஒரு நாளைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா செலவு வந்துடுதுங்க. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா டீசல் செலவு இருக்குது, அதில் 1 லட்ச ரூபா வந்துங்க. 2 லட்ச ரூபா இப்போ வருதுங்க ஒரு ஜேசிபி, பெரிய ஜேசிபி வச்சுருக்கவங்க. அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணப்போனா அவங்க 6-7000 ரூபா கண்டிப்பாக லாபம் சம்பாரிச்சா தான் முடியுங்க. அப்போ 10 மணி நேரம் ஓட்டினாத்தே அவங்களுக்கு வந்திங்கன்னா அவங்களால டிவியை கட்ட முடியும். அதுக்கு மேலே இவங்களோட லாபம்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடைக்காம தான் சார் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுமோசமாக போய்க்கிருக்குது சார். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. அதே மூலம் பார்த்தீங்கன்னா டிவி கிவி எந்த இதுவும் போகிற தேவையில்லை. இருக்கிறத கொண்டு வந்து நம்ம வச்சு அப்படியே கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு ஈஸியாக போயிடலாம் சார். ரொம்ப மினிமம் ப்ரைஸில் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா போய்க்கிருக்குதுங்க சார். ஒவ்வொரு ஊருக்கும் தேவையான ஒன்று தாங்க சார். எல்லா பேத்துக்கும் ஒரு தேவையான ஒன்று தான். ஆமாங்க சார். ஆமாங்க சார், ஸ்டாண்டு கொடுத்துருக்கோங்க. ஆமாங்க, ஆமாம், இது வந்து டோபிள் மாடலுங்க சார். ஆமாங்க, மினி டோபிள் மாடல் தாங்க சார். ஆமாங்க, இந்த ஜேசிபியை பொறுத்தளவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பக்கெட்டில் ஒரு டைம் நீங்கள் பக்கெட்டை போட்டு அங்கேருந்து பாக்கெட் இழுத்தீங்கன்னா ஒரு 5 அடி மூவ் ஆகும் சார். ஒர்க்கிங் சைட்டில் பெரிய வண்டியாக இருந்தாலும் சரிங்க சார், சின்ன வண்டியாக இருந்தாலும் சரிங்க சார், ஒரு பக்கெட் வசதாக இழுத்து தான் போவாங்க. ஒரு முழு பிடுங்குற பார்த்துருப்பீங்க நீங்கள் ஜேசிபி வச்சு, இப்போ ஒரு பக்கெட் வசதாக இழுத்து தான் முன்னாடி போவாங்க. அந்த தான் சார் நம்ம இதில் போட்டிருக்கோம், ஏன்னா ரேட்டு கம்மியாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில். நம்ம அடுத்த மாடலும் இருக்குதுங்க சார், அதை சொல்கிறேங்க சார் அப்புறமேலுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 வீல் போட்டு மூவிங் ஆகிற மாடலும் நம்மகிட்ட இருக்குதுங்க சார். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராக்ட்காரவங்க அது மாதிரி கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நிறையா ஓடலாம், டெய்லி ஒர்க் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் சார். விவசாய பொருள் இப்போ சாதாரணமாக விவசாயிகளுக்கு இந்த ஆலப்புல கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இதுதான் சார் பெஸ்ட்டு. ஆமாங்க சார், கரண்ட்லேயெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஓடி இருதுங்க சார். டெய்லி ஒரு 50 ரூபா 60 ரூபா கரண்ட்லேயே ஓடி இருதுங்க சார். நமக்கு பெரிய செலவெலாம் வர்றது கிடையாது சார். டெய்லியும் ஒரு ஆப்ரேட்டர் ஒரு கரண்ட் மோட்டர் 5 HP இருந்தால் போதுங்க சார். கரண்ட் ரசி இருந்தால் போதும், டெய்லி 100 வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சார். அவங்களுக்கு செலவில் கரண்ட் கணிசன் கொடுத்து பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ஒரே நின்று எடுத்து என்ன டைரெக்டாக கரண்டே கொடுத்துக்கலாங்க சார். ஆமாங்க, ஒரு 50 மீட்டர் வயர் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க சார். வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல நின்று அவங்க அள்ளிப்படுறாங்க சார். நகர்ந்து நகர்ந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாங்க சார், எங்கே வேணாலும் போய்க்கலாம். அவங்களுக்கு அங்கனக்குள்ள மிக்சர் மிஷினுக்கு அள்ளி போகிறது மாதிரி, இல்லை ஆலப்புல கள்ளி போகிறது, மற்றபடி சேம்பர் கள்ளி போகிறது, இந்த வேலைகள்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் சார். ஆமாங்க சார், ஒரே வண்டியிலேயே இப்போ மாதிரி பெட்ரோலையும் பண்ணிக்கலாம் சார். இது மாதிரி ரெண்டையும் சேர்ந்து ஒரே மாதிரி பண்ணலாம். கரண்ட் இருக்க இடத்துல கரண்டில் பண்ணிக்கலாம், இல்லாத இடத்துல டீசல் பெட்ரோலில் இதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாக இருக்குதுங்க சார், அது தகுந்தாப்பில் பண்ணிக்கலாம் சார். நம்ம மினிமம் வருது ஒரு 2 லட்ச ரூபா ப்ரைஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோங்க சார். ஆமாங்க சார், இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் நம்ம போட்டிருக்கிறதுங்க சார். டீசல் இன்ஜினில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 HP இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 10 HP 10 HP-ல நம்ம 6.5 HP-லேருந்து நம்ம கொடுக்குறோங்க. ஆமாங்க, ரெகுலர் கரண்ட்டில் ஓடுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 HP-ஏ போதுங்க சார். மோட்டாரே போதும், அவங்களுக்கு நல்ல லோடு இருக்கும். டெய்லி 100 டன்லேருந்து 150 டன் வரைக்கும் கூட அதிலேருந்து நீங்கள் அள்ளி போட்டுக்கலாம். இது பக்கெட் வேரியேஷன் கொடுக்குறோம் சார். வேரியபிள் பட்டக்கு பக்கெட் கொடுக்குறோம், 1.5 அடி கொடுக்குறோம். பைப்லைன் ஒர்க் ஆகிறவங்களுக்கு 10 இன்ச்சிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 அடி. ஆமாங்க சார், இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கெட் தான் சார் கொடுக்குறோம். அவங்க எந்த பக்கெட் கேட்குறாங்களோ அந்த பக்கெட்டை கொடுத்துட்றோங்க சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 அடி பக்கெட் லோடிங் பர்பஸ் தான், இது மாதிரி கம்பெனிகளுக்கு தான் வேணும் அப்படிங்கிறப்ப அது பெரிய பக்கெட்டாக நம்ம கொடுத்துட்றோம் சார் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் உரப்புங்க, அதுக்கெல்லாம் எருவழி போடுறது, இந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது சார். அதில் வந்துட்டு கிளாம் பக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமாங்க சார், அந்த இதுக்கெலாம் இப்போ போய்க்கிருங்க சார். அதுக்கெல்லாம் கரண்ட்டில் போட்டுக்கிறாங்க, ஒரே இடத்துல இருந்து ஓடுறதுனால ஒரு நாளைக்கு டீசல் போட்டோம்னா நமக்கு 1000 ரூபா செலவு வருது சார். கரண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 1 மாதத்துக்கே 1000 ரூபா தான் செலவு வரப்போகுது. ஆமாம், ரொம்ப சேவிங்ஸ் ஆகுதுங்க சார்.
ஹைட்ராலிக் சிலிண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வடிவமைப்பில் நம்ம கொடுத்துட்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்பேர் இருக்குது, அதுக்காக வந்து 5000 பார்ட் நம்பர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க சார் நம்மள்கிட்ட பொறுத்தளவுக்கு. 13 பார்ட் நம்பர் தாங்க சார். அதில் ஓனர் வச்சுக்கிட்டால் போதும் சார். ஓசு அதே மாதிரி தாங்க சார். எல்லாமே அது மாதிரி தான். ஹைட்ராலிக்கில் என்னென்ன வண்டிகளில் என்னென்ன இருக்கோ அதை பூரா கம்மி ஆமாம் இதை பூரா நம்ம இது
டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க சார். அவங்களுக்கு காத்தோட்டமாகவும் இருக்கும். கேபின் போட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட்டு எல்லாமே வந்து இருக்கும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சார். அவங்க பைப் லைன் இருக்குன்னா அவங்க 7 கிலோமீட்டர் கணக்கில் எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க சார். அதேமாதிரி ஆபத்துகள் விபத்துகள் ஏதாவது ஒரு நேரணும் அப்படின்னு நேரம் எதாவது இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு தூரம் பாருங்கள் அவ்வளோ தாங்க. ஆமாம், கீழே சைக்கிளில் எப்படி நம்ம பெடல் பண்ணுறோமோ அந்த ஹைட்டு கூட இருக்காதுங்க. இல்லைங்க, சின்ன பசங்கள்லேருந்து ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஆமாங்க, ஈஸியாக பண்ணியிருக்கோம். எங்கள் அக்கா பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5வது 6வது படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏறி ஓட்டி வீடியோலாம் எடுக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க சார். ரொம்ப பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டு டைப்பு தாங்க சார். ஆமாங்க, ரெண்டே ஆப்ரேஷன் தான், இன்டு டைப்னா சார். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, அதுதான் சார். இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டுக்கு வரும் சார், ஆப்ரேட்டிங்கில். இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்குக்கு வந்துடும் சார். இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா பூம் அப் டவுன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்விங் பண்ணுறது. ஜேசிபியில் இருக்க அதே ஆப்ஷன் தான் சார். யார் வேணாலும் கற்றுக்கலாம், சிறுவர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் கற்றுக்கலாம் சார். ஆமாம், இதே ஒரு ஆமாங்க. ஆமாம் சார், ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கிறது என்ன சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டு டைப்புங்க சார். இன்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கெட் ஓப்பன் க்ளோஸ். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் ரைட் சைடில் மூவ் பண்ணால் இல்லை சார், இது பக்கெட் ஓப்பன் க்ளோஸுங்க சார். ஆமாங்க, ஸ்டிக்குங்க சார். அதுக்கு அடுத்து வர்றது, அதுக்கு அடுத்து அந்த நம்ம முழங்கை இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட்டி வேலை செய்யுங்க சார். பக்கெட்டுங்கிறது இது, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வேலை செய்யுதுங்க சார். ஆமாங்க, ஆப்போசிட் ஆப்போசில். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த தோல் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைக்கு வர்றது, இந்த கைக்கு வர்றது மாதிரி இதில். ஆமாங்க சார், அப் டவுன். ஆமாங்க சார், இது வந்து திரும்புகிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி லெஃப்ட் ரைட்டு. ஆமாங்க சார், ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கற்றுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் மண்ணால் ஆரம்பிச்சிடலாம். இதைத்தான் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபியில் பார்த்தீங்கன்னா கிளீனர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட உட்காந்து 6 மாதம் 1 வருஷம் உட்கார வச்சு நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் படித்து கொண்டு வந்து நம்ம இது ஆப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. அது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தான் சார் அவங்க இது பண்ணாங்க. மொத்தத்துக்குமே அந்த ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஓட்டை விடுவாங்க. நமக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மணி நேரம் ஓட்டுறோம்னா அதுக்கு மினிமம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு டீசலை வச்சிங்கன்னா ஒரு 6 லிட்டர் தான் சார் ஆகும். ஆப்ரேட் பண்ணி பழ வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 லிட்டர் டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சார். இதுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 செலவு பண்ணி படிக்க வேண்டியது இல்லைங்க சார். இதில் ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த தொழில் வாய்ப்பு என்னென்னாங்க சார், அவங்களுக்கு ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்கன்னா பெரிய ஜெசிபி ஏறி ஓட்டலாம் சார். ஆமாங்க, 1200 ரூபா சார் இன்றைக்கி ஆப்ரேட்டர் சம்பளம். அதேமாதிரி ஆக்டிங் பண்ணாங்கன்னா 1500 ரூபா சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தொழில் வாய்ப்பாக அவங்க கற்றுக்கிட்டு இது பழகிக்கிட்டு அதுக்கு மேலே ஏறி ஓட்டுறாங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புங்க சார் அவங்களுக்கு வந்து. ஆமாம் சார், டாம்கோ மினி கிராப் சார், மினி கிராப். ஆமாங்க சார், டோவல் மாடல் சார். ஒரு இடத்துல இருந்து முன்னோர் டோ பண்ணிட்டு தான் போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டோ பண்ணுறதுனா ரொம்ப பயந்துடக்கூடாதுங்க சார். அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா 4 வீல் இல்லையே எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாதுங்க சார். எதுனா ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம டாடா ஏஸு போதுங்க, ஆட்டோவிலே ஏறிடுங்க சார். ஆமாங்க, டாடா ஏஸ் ஆட்டோக்குள்ளே ஏறி தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலும் ஆட்டோக்குள்ள ஏறிடுங்க சார். ஏற்றி அதான் ஏறிடும், நம்ம ஏற்ற வேண்டியது இல்லை, ஏற்றிக்கலாம் சார். ஆமாங்க, பக்கெட்டை வச்சு அழுத்தினோம்னா மேலே தூக்கிக்கும், மேலே தூக்கிக்கும், அப்படியே வச்சு ஏற்றிக்கிறதாங்க சார். இது மாதிரி சிம்பிளான சார். அப்போ பக்கெட்டை அழுத்திக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாம் சார். அந்த ஸ்டாண்டு மட்டும் தூக்குனா போதும், எங்கே வேணாலும் கூட்டு போயிடலாம். நீங்கள் 200 கிலோமீட்டர் போனாலும் ஒன்றும் செய்யாது, அது தான் போகும் சார். இப்போ அதே மாதிரி டிராக்டர் வச்சுருக்காங்க, அவங்க டிராக்டர் வரவங்க இப்போ ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிராக்டர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குப்பை எழுறது, அந்த லோடிங் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க சார். அந்த குப்பை இடத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 ரூபா 500 ரூபா இன்றைக்கி குப்பை இடத்துக்கு ஒரு லோடுக்கு வாங்குறாங்க சார். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா காமன் நேரத்தில் ஒரு லோடு குப்பை இல்ல முடியுங்க சார்.
ஆமாங்க சார், கால் லிட்டர் டீசல் ஆகும் சார், 25 ரூபா தான் செலவாகும் இந்த வண்டியில் ஆடுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல லாபம். உங்களுக்கு பத்தலோடு இன்றைக்கி போட்டாங்கன்னா இன்றைக்கி என்னாச்சுங்க? ஆமாங்க, அதுதாங்க 1000 125 ரூபா இந்த இதோட செலவு வரப்போகுது. 1.5 லிட்டர் தான் அடிக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா செலவு வரப்போகுதுங்க. அதுதாங்க, ஒரு 10 லிட்டர்னா 5000 ரூபா செலவு பண்ணணும் அவங்க. அதுதாங்க சார். சார், ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சார். விதிவிலக்கான ஒரு வாகனம் அப்படிங்கிறதாங்க சார். என்னன்னாங்க சார், நான் செல்ஃப் ப்ரொப்பல்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடுதுங்க சார். அதனால் பார்த்தீங்கன்னா தானாக ஒரு வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போய் யார் மேலே இடிக்க போகிறது கிடையாது. அதுமில்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த வண்டி வந்து. ஸ்பீடு கிடையாது இதுக்கு வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா அது அந்த கேட்டகரியில் வந்துடுதுங்க சார். ஸ்லோ ஸ்பீடு கேட்டகரியில் வந்துடுது. பெரிய ஜேசிபி பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே போகும் சார் ஸ்பீடு. அதனால் ரிஜிஸ்டர் பண்ணணுங்க சார். நம்ம ஏஐரையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கேட்டு நம்ம வாங்கியிருக்கோம், டெஃபினேஷன் வாங்கியிருக்கோம் சார். எங்களுக்கு நல்லா எல்லாமே இருக்குங்க சார். அதில் நம்ம ஓரளவு என்ன சொல்லிட்டுலாம் யாரும் மறைக்க மாட்டாங்க. ஆடியோவோ இல்லை போலீஸோ யாரும் மறைக்க வேண்டியது அவசியம் இல்லை சார். இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்குதுங்க சார். அதெல்லாம் இது பண்ணலாம் சார்.